Hello friends, welcome back to our channel. In our channel, we are interesting vlog. We are going to talk about Vinayaga Sathurthi. So, Vinayaga Sathurthi celebration. Now, we are going to do Vinayaga Sathurthi. Vinayaga is going to do a little bit of a palom. So, we are going to do all things. Then, we are continue the vlog. அப்புறம் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி விநாயகர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் ஹாப்பி சைபியா ஹாப்பி சைபியா ஏய் ஒழுங்கா சொல்லு ஹாப்பி சைபியா ஒழுங்கா சொல்லமோ சைபியா உனக்கு ஹாப்பி சொல்ல தெரியாதா ஹாப்பி விநாயகர் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி உனக்கு விநாயகர் தெரியுமா உனக்கு விநாயகர் தெரியுமா ஆமா யாருமா விநாயகர் எலிஃபன்ட் நம்ம வீட்ல விநாயகர் இருக்காரா அதோ நம்மட்ட முன்னாடியே கூட இருக்கிறாரு நம்மளோட விநாயகர் எங்க இருக்காருனா இது எங்களோட ஃபேவரட்டான விநாயகர் எப்பவே ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாரு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக நானும் சஷும் தான் வந்து கடைக்கு போயிருந்தோம் அன்றைக்கி வந்துட்டு செம க்ரௌடாக இருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய திங்ஸ் வாங்க வந்திருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன் இந்த ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம் கொஞ்சம் மட்டும் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு வந்திருந்தோம் இதில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்ன கிடைக்கும்னா அந்த விளாம்பழம் கிடைக்குங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு அந்த மண்டவலெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நிறைய பேர் வந்து அந்த பழம் பிடிக்காது சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க உங்கள் யாருக்கா இதுதான் அந்த பழம் உங்கள் யாருக்காவது பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு சிலர் வந்து விளாம்பழத்தில் வந்து மண்டவளை போட்டு சாப்பிடுவாங்க இல்லை சீனி போட்டு சாப்பிடுவாங்க நமக்கு ரெண்டு போட்டு சாப்பிட்டாலுமே பிடிக்குங்க ஸோ எனக்கு அந்தளவுக்கு அந்த பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் நாம் வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்றனால ரொம்ப நேரம்லாம் கடையில் எடுத்துக்கறல சீக்கிரமாகவே வாங்கிட்டு வந்துட்டோம் திங்ஸ் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க நிறைய திங்ஸ்லாம் வாங்கல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதுதான் வாங்கியிருந்தோம் அப்புறம் வீட்டில் மிளகா இல்லை அப்படின்றனால மிளகா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ போயிட்டு இனிமேலாம் வந்துட்டு வீட்டில் வடை செய்ய போகிறாங்க ஸோ வடை செய்கிற தேவையான எண்ணெய் எல்லாமே வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படி இப்படிலாக கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோவில் போகலாம் சஷு வாங்க வாங்க நம்ம உயிரோட கடைக்கு போலாம் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு போலாம் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருந்தேன் சரி இந்த ட்ரெஸ் தான் அப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் வந்தா தக்ஷா அதுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இவங்களை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள சத்தியமா முடியலங்க அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்துட்டு வடை செய்கிறதுக்காக மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி அவங்க ஊற வச்சுருந்தாங்க அதனால் வந்துட்டு மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு இருந்தாங்க சசி வந்து பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்றனால பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான் ஏன் அழுகிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல ஸோ அந்தளவுக்கு அது அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த சேரை நகர்த்திட்டு நான் அந்த சேர் வரமாட்டேதுன்னு அழுகிறான் அதுக்கப்புறம் என்னை தூக்குங்கன்னு அழுதான் அதுக்கப்புறம் அவனை ரொம்ப நேரம் தூக்கி வச்சுட்டே இருந்தோம் சரி வெளியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருந்தோம் மோஸ்ட்லி வந்து பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சாலே இப்படி தாங்க அழுவான் ஸோ அவனை வந்துட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தியாச்சு சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் தான் சாருக்கு வந்து முகத்தில் சிரிப்பே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவனும் கொஞ்சம் அழுகையை நிறுத்தினா அதுக்கப்புறம் அத்தையும் வந்துட்டு வடைக்கு மாவு அரைச்சி முடிச்சிட்டாங்க ஸோ மாவில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அது கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதே டைமில் இங்கே மிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து எண்ணெயும் சூடு பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம வடை போட்டோடனே வந்துட்டு நல்லா பொஃப்னு அதாவது மேலே எம்பி வரும் அதனால் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் வாங்கின பேப்பரில் தாங்க பண்ணணும் அப்படி இல்லைனா வந்துட்டு வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் கூட இந்த மாதிரி வந்து நம்ம மாவு தட்டலாம் அப்போ வந்துட்டு ஒட்டாமலும் வரும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம வடை போட்டோடனே இந்த மாதிரி வடை மேலே எம்பி வரும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மீதி இருக்கிற மற்ற வடையும் வந்து அத்தை போட்டாங்க அவங்க தான் வந்து வடை செஞ்சாங்க நான் வந்து எதுவுமே பண்ணலை அன்னைக்கு எனக்கு வந்துட்டு அதுதான் வந்து வேக்சின் போட்டுட்டு வந்த மறுநாள் அப்படின்றனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க தான் ரெடி பண்ணாங்க பூரணை வச்சு கொலக்கட்டை பண்ணுவாங்களே அதுக்காக வந்து மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இதில் வந்து நாங்கள் என்ன ப்ராண்ட் வாங்கியிருந்தோம்னா அணில் தான் வாங்கியிருந்தோம் அணில் நாகா ரெண்டு மட்டும்தான் மோஸ்ட்லி கிடச்சிது ஸோ மாவு வந்து ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு மாவு அந்த பூரணத்துக்கு ரெடி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதே டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி தண்ணியும் நல்லா சூடு பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இங்கே வந்து பூரணம் ரெடி பண்ணி வைக்கிறப்ப இங்கேயும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சைடில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொலக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு நம்மளோட வடையும் வந்து ரெடி ஆயிடுச்சு சசி சாருக்கு வடை சுட ஆரம்பிச்சோடனே வந்துட்டு பசி வந்துருச்சாமா அவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு ஃபோக்ல வச்சு தான் எடுப்பியாடா நீ
வடையாவே சாப்பிடுவோம். ஏய் சசி, ஒண்ணு சசி, டேய் டேய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வாடா, போடா. உனக்குந்தா உனக்குந்தா வடைய வந்து ஃபோக்ல யாராவது சாப்பிட்டு நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. இந்த சசி பையன் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தா, அதை விட அல்டிமேட்டா ஒரு காமெடி பண்ணா. சார் வந்துட்டு சாப்பிடும் போது மிளகாவையும் சேர்த்து கடிச்சிட்டான். சோ அவன் பண்ண அட்ராசிட்டியை நீங்களே பாருங்க, செம காமெடியா இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக தாங்க எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனை வந்து பண்ணோம். வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு பூரண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ். இதுலேயுமே வந்துட்டு வாழைப்பழம், ஒரு மூணு நாலு வாழைப்பழம் வச்சுருந்தவங்க திடீர்னு பார்த்தா காணா, என்னன்னு பார்த்தா அந்த சசிபை எடுத்து சாப்பிட்டுட்டான். அவனும் சரி தக்ஷும் சரி வாழைப்பழத்தை பார்த்தாலே எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொங்கலும் எடுத்து வச்சாச்சு. பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிடலாம். தக்ஷு, எப்படி சாமி கும்பிடுவீங்க? லைட் போட்டிருக்கா? அச்சோ, நம்ம எல்லாருமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.